வெல்கம் டு த விஸ்டம் அகாடமி யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் தினமணி, தி இந்து, தமிழ் திசை, பிஏபி மற்றும் சில கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆள்வினை உடைமை. தாழாண்மை இல்லாதான் வேளாண்மை, பேடிக்கை வாழாண்மை போல கெடும். பொருள், முயற்சி இல்லாதவன் உதவி செய்பவனாக இருத்தல் பேடி தன் கையில் வாழை எடுத்து ஆளும் தன்மை போல் நிறைவேறாமல் போகும். திட்டங்கள், இன்னுயிர் காப்போம் திட்டம் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பை குறைக்கவும், விபத்து ஏற்பட்ட 48 மணி நேரத்துக்குள் கட்டணமில்லா அவசர சிகிச்சை அளிக்கும் வகையிலும் இன்னுயிர் காப்போம் என்ற திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த 18/12/2021 அன்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 4 நாட்களில் 456 பேர் பயனடைந்துள்ளனர். இதற்காக ரூபாய் 40 லட்சத்திற்கும் மேல் செலவிடப்பட்டுள்ளது என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே மீண்டும் ரயில் பாதை. டிசம்பர் 23 புயலால் தனுஷ்கோடி அழிந்த 57வது ஆண்டு நினைவு தினம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டு 1914 பிப்ரவரி 24 போர்ட் மெயில் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதன் மூலம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரே டிக்கெட்டில் தனுஷ்கோடிக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து கப்பல் மூலம் தலைமன்னாருக்கும் பின்பு மீண்டும் ரயிலில் கொழும்பு வரையிலும் சென்றனர். 1964 டிசம்பர் 23 தனுஷ்கோடியை புயல் தாக்கியதால் ரயில் நிலையமும் துறைமுகமும் ஆயிரக்கணக்கான மக்களுடன் அழிந்து போனது. புயல் தாக்கி 54 ஆண்டுகளுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி வரை 17.20 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு கன்னியாகுமரியில் 10/3/2019 அன்று நடந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சென்னை ஐஐடியை சார்ந்த பொறியாளர்கள் ஆய்வு செய்து தனுஷ்கோடிக்கான ரயில் பாதையை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க சாலை மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் அமைக்க பரிந்துரைத்துள்ளன. முதல் கட்ட பணியாக சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஃபீனிக்ஸ் பறவை போல் தனுஷ்கோடி மீண்டும் எழுவதால் தென் கடலோர மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. அடுத்து மக்கள் இயக்கமாக மீண்டும் மஞ்சள் பை. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டு கடந்த 2019 ஜனவரி 1 அத்தடை அமலில் உள்ளது. இதை செயல்படுத்துவதில் மக்கள் ஒத்துழைப்பு குறைவாக உள்ளது. அதனால் இன்றுவரை பிளாஸ்டிக் தடையை முழுமையாக அரசால் செயல்படுத்த முடியவில்லை. இந்த சூழலில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக மஞ்சள் பைகளை பயன்படுத்தும் விதமாக மஞ்சள் பை என்ற மக்கள் இயக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆளில்லா விமானங்களின் தேவை அதிகரிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் 2021-2022 பட்ஜெட் உரையில் ஆளில்லா விமானங்களுக்கான தமிழ்நாடு ஆளில்லா விமான கழகம் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் MIT இணைந்து தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆளில்லா விமான கழகம் தொடங்குவதற்கான அரசாணையை உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் டி கார்த்திகேயன் இந்த மாத தொடக்கத்தில் பிறப்பித்தார். அடுத்து ஒமைக்ரான் பரவல் நாள்தோறும் 20,000 பேருக்கு பரிசோதனை. ஒமைக்ரான் பரவலை அடுத்து சென்னையில் நாள்தோறும் சுமார் 20,000 பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒமைக்ரான் வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. இந்த வகை வைரஸ் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மண்டல நல அலுவலர் மற்றும் மண்டல மருத்துவ அலுவலர்களுக்கு உடனான ஆலோசனை கூட்டம் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. அடுத்து தமிழக நிகழ்வுகள். ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம். சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் ரூபாய் 2.5 கோடியில் பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமாக சில்லறை விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இயக்கி பராமரித்திடும் பொறுப்பு ஆவின் இணையத்திடம் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நூல் வெளியீடு. கப்ப அரவாணன் நினைவேந்தல், 4 நூல்கள் வெளியீடு. தமிழறிஞரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான கப்ப அரவாணனின் நினைவேந்தலை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் 4 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கப்ப அரவாணனின் பொங்கட்டும் நல்ல எண்ணங்கள், பேராசிரியர் சிலம்பு நா செல்வராசுவின் சிலப்பதிகார பொருட்களஞ்சியம், பேராசிரியர்கள் ராச கலைவாணி,
சு தமிழ்வேலு ஆகியோரின் சிலப்பதிகாரத்தில் ஆட அலங்கார மரபுகள், முனைவர் வாணி அறிவாளனின் செவ்விளக்கிய சொல்லாய்வுகள் ஆகிய நூல்கள் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி வெளியிட்டார். அடுத்த திட்டங்கள் நீர் அளவு முதல் நுகர்பொருள் வாணிப தகவல் வரை தமிழக அரசின் முக்கிய திட்டங்கள் அறிவிப்புகள் குறித்த முதலமைச்சர் தகவல் பலகையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அம்சங்கள் முதலமைச்சர் தகவல் பலகையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் நிகழ்நேர அப்டுடேட் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கும். அதன்படி மாநிலத்தில் உள்ள அனைத்து முக்கிய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு மற்றும் இதுநாள் வரையிலான நீர் இருப்பின் நிலை, மழை பொழிவு முறை, 25 மேற்பட்ட உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றின் விலை நிலவரம், திடீர் விலை உயர்வின் சாத்திய கூறுகளை கண்காணித்து தீர்வு காண உதவும் விலைத்தளம், வேலைவாய்ப்பு கள நிலவரங்களை கொண்டு இப்போதைய பொருளாதார நிலையை கண்டறிதல், நுகர்பொருள் வாணிப தகவல், முதலமைச்சர் உதவி மையம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் வாயிலாக பெறப்பட்ட மனுக்களின் இப்போதைய நிலை, தீர்வுகள் குறித்த முழு தகவல்கள், பல்வேறு சுகாதார திட்டங்கள், விரிவான தகவல்கள் ஆகியன இடம்பெற்றிருக்கும். அடுத்த திட்டங்கள் வாரணாசியில் ₹2,095 crore திட்டங்கள் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அங்கு ₹2,095 crore மதிப்பீட்டில் 27 திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே இருக்க நோட்டிபிகேஷன் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you so much.